श्रीमान्मन्त्रमाचार्यकविता அப்பிரபராயிரமாக இதுலேயும் 25 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. 26வது ஸ்லோகம் சாஸ்திர அவதாரிகையில கடைசி ஸ்லோகமாக இருக்கு. அதனையும் இந்த சாஸ்திராரம்ப சமர்த்தம் முதல் 4 சூத்திரங்களும் சாஸ்திரத்தை ஆரம்பித்தே ஆக வேணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்தாபிக்கிறதுக்கோசரம் வந்தது அப்படிங்கிற விஷயத்துல இந்த ஸ்லோகமும் நான் எதிர்பார்க்கிறது. 21, 22, 23, 24, 25, 26 இந்த 5 ஸ்லோகங்களுமே சாஸ்திராரம்ப சமர்த்தனத்திலேயே ஸ்தாபிக்க வந்திருக்கு. அதுல ஒரு ஸ்லோகத்துல என்ன பண்ண என்னென்ன அதிகாரத்துல என்னென்ன விஷயம் ஆக்ஷேபிக்கப்பட்டது அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னு பார்த்த 2வது ஸ்லோகத்துல அவ என்ன சொன்னாரோ அவளையே போய் அவளை அடிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். 3வது ஸ்லோகத்துல பிரித்து சொன்னார், அதாவது முதல் 2 அதிகாரம் ஒரு பேசுகிறது, அடுத்த 2 அதிகாரம் ஒரு பேசுகிறது, இப்படி சொல்லி சொல்லி சாஸ்திராரம்ப சமர்த்தம் சொல்லப்பட்டது. ஆனா சில பேர் வந்து முதல் சூத்திரமே சாஸ்திராரம்ப சமர்த்தனத்தை பேசுறதுக்கு அடுத்த 2வது சூத்திரத்திலிருந்து சாஸ்திரமே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு மேகநாதாரி சொல்றது ஆச்சாரியெல்லாம் சாதிச்சாமி சாதிச்ச 25வது ஸ்லோகம், அதாவது சாஸ்திராரம்பத்தான் 4வது ஸ்லோகம், அதை சாதிச்ச 4 சூத்திரங்களுமே சாஸ்திராரம்பத்தை சமர்த்திக்க தான் வந்தது. அது ஏன் அப்படி வந்தது அப்படின்னாக்கா ஜேனேஸ்வராச்சாரியர், அது மாதிரி வதநாராயண பட்டாரியர், சுவர்ண சூரியன் அப்படிங்கிற வியாபாரியர், அதன் பிறகு சம்சேபம் பிரமேய சங்கிரகம், பிரமேய சங்கிரகம் சரஸ்வ சம்சேபம்னு சொல்லிட்டேன், தவிர பிரமேய சங்கிரகம்ன்ற கிரந்தம், அது முதலான கிரந்தங்களான தெரிவித்து சரவணன கோபுரத்தை சேர்ந்த விஷ்ணுகுப்தர், அது மட்டும் இல்லாமல் இவருடைய சுவாமி வேதியுடைய ஆச்சாரியரான அப்துல்லா, இவா எல்லாருமே இந்த மாதிரியே சாதிச்சிருக்கா. முதல் 4 சூத்திரங்களும் சதுசூத்திரி எனப்படுவது சாஸ்திராரம்பத்தை சமர்ப்பிக்கப்பட்டதான் வந்தது. ஆகவே அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது, அப்தான் நிர்தாரிய அப்படின்னு விட்டார். இப்படி சாஸ்திராரம்பத்தை சமர்ப்பிச்சுட்டே வந்தவர் இது வந்து நம்ம சித்தாந்த உணர்வுதான் சொல்லியிருக்கோம். இதோ யாதவ பிரகாசரும் முதலானவாழ்லாம் இந்த முதல் 4 சூத்திரத்தை எப்படி சொல்றோம், அது சரியா, அதை கண்டனம் பண்ணணுமா இல்லையா அப்படின்ட்டு விசாரிக்கிறோம். அதாவது இவன் என்ன பண்ணிட்டார் யாதவ பிரகாசர், நம்ம என்ன சொன்னோம் முதல் சூத்திரத்துல சித்தமான வஸ்துவில உற்பத்தி ஞானம் வருமா வராதா அப்படின்னு முதல் அறிவுரை வச்சாச்சு. 4வது அதிகாரத்துல சித்தமான வஸ்துகளை சித்த போதம் வரைக்கு அதனால பலன் ஏதாவது கிடைக்குமா கிடைக்காத அப்படின்ட்டு 4வது சூத்திரத்தை விசாரிச்சிருக்கோம். இப்ப அவர் யாதவ பிரகாசம் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா முதல் சூத்திரத்தினால சித்தமா போதிக்கிறது சித்த வஸ்திர போதம் வரலையோ அதனால அதுக்கு பலன் உண்டாது இல்லையா அப்படின்னு கேள்வி வச்சிருக்கேன். 4வது அதிகாரத்துல 4 இதை விசாரிச்சோமோ அதை முதல் அதிகாரத்தில் அவர் விசாரிக்கிறார், முதல் சூத்திரத்தில் அவங்க எடுத்து விசாரிச்சோமோ அதை 4வது அதிகாரத்தில் விசாரிக்கிறார், அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிட்டார். இப்போ இது சரியா அப்படின்னு கேட்டாக்கா அது திருவள்ளுவர் வகுப்பு இல்லை ஆச்சாரியாருக்கு. ஏன் அப்படின்னாக்கா முதல்ல ஞானம் வரணும், ஞானம் வந்த உடனே தான் அதன் பிறகு அதுல பலன் வருமா வராதுன்னு தெரியும். ஞானம் வராத சமயத்திலேயே பலன் வருமா வராதா அப்படின்னு விசாரிச்சுட்டு முதல் சூத்திரத்தினால கடைசி சூத்திரத்தினால பலன் உற்பத்தி வருமா வராதா, ஞானம் வருமா வராதா, முதல்ல பலனை விசாரிச்சுட்டு அப்புறம் ஞானம் வருமா வராதான்னு விசாரிச்சிருக்கேன்றது அவர்தான் இல்லையா, அது தவறு இல்லைன்னா முதல்ல ஞானம் வருமானு விசாரிச்சிருக்கணும், அதன் பிறகுதான் அதனோட பலன் எப்படி கிட்டது
அவன் வருவான் வராதா, சுத்தமா இருக்கக்கூடிய சூழல் தோற்றங்களுக்கு இல்லையே, அதாவது செயல் முறையிலே இல்லையே, அதனை எப்படி பலன் வரும் அப்படின்னு சொல்லி வருவான். அதை விட்டுட்டு முதல் அதிகம் மட்டும் இதை விசாரிச்சிருவோம், அதன் பிறகு செயல்முறை இல்லாத ஒத்துவான சுத்த வசூல ஞானம் வருவான் அப்படின்னு கேட்கறதே அபத்தமா இருக்கு. தருவாரே அதனால இந்த மாதிரி அவர் சொன்னது தவறு, யாக பிரகாச நட்சத்திரம் சொன்னது தவறு. கூட இன்னொன்னு சொல்றாரு, இல்ல இல்ல இது வந்து முதல்ல எது நம்ம நீங்க வந்து என்ன சொன்னீங்க, முதல் சூத்திரத்தினால சித்தமான வஸ்தூல ஞானம் வருவான் இல்லையான்னு கேட்டீங்க, கடைசி அடிக்கிறதா பலன் வருமானு கேட்டீங்க. நாங்க என்ன சொல்றோம், பின்னாடி அதிகாரத்துல வர்ற எதை விசாரிக்க வருமோ நாலாவது அதிகாரத்துல சித்தமான வஸ்தூல ஞானம் வருமா வராதான்னு அத சித்தாஸ்தித்வா சித்தாஸ்தித்வான என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, நீங்க ஒரு சுகமான ஒரு வச்சுக்கோங்களேன், ஆத்திர பொண்ணு கல்யாணம் நடக்க போறது, கல்யாணம் நடக்க போறது 4 மாசம் கழிச்சு, ஆனா வந்து அந்த வரப்போற பொண்ணு கிட்ட ஒரு ஆனந்த பிரதாவை மாட்டு கொண்டு வர போறான்ட்டு அவன் என்ன பண்றா அப்படின்னாக்கா, 4 மாசம் கழிச்சு கல்யாணம் ஆத்துக்கு வர போற மாட்டு கொண்டு கேட்கிறோம், இப்பவே ஆத்துல நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ற, ரூம் என்ன பண்ற, அதுக்கு வேண்டியதுன்றா இருக்கிறதா, இப்ப கல்யாணம் ஆக கல்யாணம் ஆகாட்டா கூட 4 மாசம் கழிச்சு வரப்போற ஒரு பொண்ணு கேட்கிறோம், இன்னைக்கே எல்லாம் ஏற்பாடுன்றேன், அந்த மாதிரி தான் சித்தோஸ்தானம் பேர். சித்தோஸ்தி பின்னாடி வரப்போறத அது வர்றதா நினைச்சுட்டு அதுக்கோசம் நாம வந்து இப்படி பண்றோம், அதனால என்ன தப்புது அப்படியே பண்ணினோம்னாக்கா இது தோஷம் இல்லையே அப்படின்னாக்கா, அது சில இடத்துல சரியா இருக்கும், பல இடத்துல சரியா இருக்காது, அது விபரீதமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த இது இதெல்லாம் வந்து மாந்தியமான யுக்தி அப்படிங்கிறார். மாந்தியமான யுக்தின்னாக்கா மந்தம், ஒரு கிரமம் கோல்வியோ மாட்டு பொண்ணு வரப்போறா அதுக்கு வேற இது பண்றேன் அப்படின்னு சொன்னாக்கா அது சித்தமாயிடுச்சு, நிச்சயம் பண்ணிட்டோம், எல்லாம் அழகிட்டு பரஸ்பரம் சொல்லிட்டோம், நிச்சயமான விஷயத்துல அந்த மாதிரி பண்ணினாக்கா தோஷம் இல்லை. ஆனா ஏன்னா அது பண்ணிதான் ஆகணும், நாளைக்கு வர்ற குழந்தைகளுக்கு நம்மளால் ஆனா சௌகரியங்களை பண்ணி கொடுக்கணும், அது மாதிரி மாப்பிள்ள வந்தா மாப்பிள்ள தங்க அப்படின்னு பண்ணி தங்கி கொடுக்கணும், இதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு. ஒரு குழந்தை பிறக்க போறதுன்னா அதுக்கேத்த மாதிரி பண்றோம், ஒரு பொண்ணு உண்டாருக்கானாக்கா அதுக்கேத்த மாதிரி பண்றோம், இதெல்லாம் எல்லாமே நம்ம செல்வெல்லாம் நிச்சயமான விஷயத்த பிரவர்த்திச்சது வேற, நிச்சயம் ஆகாம நிச்சயமே ஆகல, ஆகாத விஷயத்துக்கு முதல்லையே அது சித்தவஸ்திருத்தம் பண்ணிட்டு என்னால் வரப்போறது இல்லையோ அதை யோசிச்சு அதுக்காக இப்ப பண்றேன், நிச்சயம் ஆகாத விஷயத்துறை சொல்றதுன்றது மிகவும் தவறானது, அது ரொம்ப மாந்தியம், மந்தமான யுக்தி, மந்தமான யுக்தின்னாக்கா பிரயோஜனம் இல்லை, திருடமான யுக்தி இல்லையே இல்லை, ஆதரவான அது கூடாது. அந்த மாதிரி அடுத்த ரெண்டு இருக்கு, 2வது ஜீவனம் ஜென்மம் தெரியணும், 3வது ஜீவனம் சாஸ்திர எழுத்து ஆகணும், அதுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கேட்கலாம், நாம என்ன சொன்னோம், லக்ஷணம் சொல்றது 2வது ஜீவனம், 3வது ஜீவனம் பிரமாணத்தை சொல்றது. இவா இப்படி சொல்லாம 2வது ஜீவன அதிகாரத்தினால ரூபம் தெரியிறது, பிரபஞ்சத்தினுடைய ரூப கல்பனா, ரூபம் பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டியா இருக்கு, அதனுடைய ரூபம் எல்லாம் எப்படி இருக்கணும், வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி 2வது விஜயம், 3வது விஜயத்துல நாமம், இப்போ ஒரு வெற்றிய சிருஷ்டியை பண்ணிட்டே இருக்கணும், 3வது விஜயத்தினால அந்த வெற்றிக்கு நாமம் என்ன பேர் என்ன, ஒண்ணுல ரூபம் இன்னொன்னுல நாமம் பேர், அதுதான் 3வது விஜயம், 2வது விஜயத்தினால ரூபகல்பனம், 3வது விஜயத்தினால நாமகல்பனம், ஆக இதெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னுட்டு அவன் சொல்றான். யாதவ பிரகாசம்ங்கிறாங்க எல்லாம் இவன் அதை கண்டனம் பண்ணுது, அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்கா ஒரு அதிகரணத்தினாலேயே ஜென்மாத்திரிகரணத்தினாலேயே நான் ரூபம் என்ன நாம என்ன இது ரெண்டுத்தையுமே கத்திக்கலாமே, சிருஷ்டி பண்ற பிரபஞ்சத்தை இது பௌலோகம், இன்னொருத்த சிருஷ்டி பண்ற இது சொர்லோகம், இப்படி எத்தனையோ லோகங்களை பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி
அந்த பிரபஞ்சத்துக்கு நாம அவங்க உளவியல்னு சொல்லிட்டு போலாமே. அடுத்த நிகழ்ச்சினால பிரமாண வைகல்ல செஞ்சு வந்துட்டு பிரமாணத்துக்கு சொல்லிட்டு போலாமே. ஆக இதை விட்டுட்டு இந்த விகரணத்துல ரூபகல்பனம், இன்னொரு விகரணத்துல நாமகல்பனம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் சில விஷயம் இதே இருக்கு. சில விகரணங்கள்ல காவியங்கள்லாம் தெரியும், அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இப்படி வேணாலும் திருப்தி அப்படி இப்படி இப்படி அப்படின்னு மற்ற சொல்லியா. அந்த மாதிரியாக இங்க கூட இந்த அதிகாரங்கள்ல கூட ஒரு இடத்துல நாம நிரூபணம், இன்னொரு இடத்துல ரூபண நிரூபணம் ரூபகல்பம் என்று கேட்டுனேன், என்ன தவறு அப்படின்னு சொல்லி வந்ததுனாக்கா அது அது தவறு. காவியங்கிறது வேற, இதுக்கெல்லாம் அலங்காரம் கற்பனைகள் அதனால வரும். கற்பனையா நம்ம எல்லாம் எழுதலாம் காவியத்துல. காவியத்துல ஒரு மண் கட்டி இருக்கு, அந்த மண் கட்டி ஒருத்தம் பார்த்தான்னா இது சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம், தங்கம் மாதிரி இருக்கு. அது என்ன கேவலம் அணி அப்படின்னு அலங்காரம். அதை வந்து சாஸ்திரத்தில் ஒத்துக்க முடியாது. ஏன்னா இது நீதி சூத்திரம், நீதி நியாய சாஸ்திரம் என்ன இருக்கணும், நீதி சூத்திரம்னாக்கா நிர்ணயம் பண்ண போகுது. நிர்ணயம் பண்ணும்போது மண்ணு மண்ணாக தான் சொல்ல முடியும், தங்கத்தை தங்கமாக தான் சொல்ல முடியும். மண் தங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அது சிந்திக்காது, அது தவறான விஷயம். அதனால இந்த இடத்துல அது மாதிரி சொல்லவே முடியாது. ஆகவே இந்த நாலு சூத்திரங்களும் நாங்கள் எப்படி சொன்னமோ அந்த மாதிரிதான் சாஸ்திரத்து சமஸ்கரமாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறார். இப்போ இதை பாருங்க, வித்ரம் யாத்ரா அதிதினயோ கேசிதப்ராப்தமே தது போதா சித்ரௌ ததம் தத்பலங்க விமசே சித்ரயஸ்தாரமாம்யா மத்யோஜோ ரூபநாம பிரஜனன விஷயோ யத்விது பச்சமந்தம் சத்துத்தேபேஷிதே விதல விபஜனம் வகிதம் இது சூத்திரே. அப்புற இந்த இந்த வேதாந்த சாஸ்திரத்துல ஆயுர்வேத சாஸ்திரத்துல அதுலேயும் பிரதிச்சிய புரியல. ஆத்திய துரியௌ ஆத்தியம் முதல் சூத்திரம் அதுல அறியானம் துரியௌ துரியம்னாக்க நாலாவது பிரியம் துரியம்னா நாலாவது முதல்தும் நாலாவதும் இந்த ரெண்டு சூத்திரங்களும் ரெண்டு அறியானங்களும் விக்ரமிய விக்ரம்னா மாத்தி நாம எதை சொன்னமோ அதுக்கு மாற்றாக மாற்று செய்யணும். முதல்ல நாம சொன்னது சித்தே வித்தத்தி வருமா வராதா, சித்தமான பிரம்மத்துல வித்தத்தி ஞானம் வருமா வராதா அப்படின்னு விசாரம் பண்ணணும். அத நாலாவது சூத்திரத்துக்கு அர்த்தமாகணும். நாலாவது சூத்திரத்துல சித்தமான வஸ்தூல போதம் வந்ததுன்னா அதுக்கு பலம் உண்டா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா அது நாலாவது சூத்திரம் நாம விசாரம் பண்ணோம், அதை சுற்றி முதல் சூத்திரத்தை விசாரணா. அதனால அத்த இந்த சாரீரக மீமாம்சா சாஸ்திரத்துல ஆத்திய துரியவு முதல்வது நாலாவது இவைகள் ரெண்டும் விக்ரமிய அபிதி விக்ரமிய மாற்று விக்ரம்னாக்க இப்படி தலை செய்யலாம். முதல்ல சொன்ன முதலியும் போறது இப்படி மாற்றி அபிதவதி சொல்றது இது நயம் நயம்னா நியாயம் ரெண்டு நியாயங்கள் அதாவது ஜிஜாசாகியவன் நியாயத்திலையும் சமன்மையாகியவன் நியாயத்திலையும் முதல் அதிகனம் ஜிஜாசாகியவன் நாலாவதிகனம் சமன்மையாகியவன் செய்யணும். அதை தூக்கி இதில் போட்டு இதை தூக்கி அதை போட இந்த நயங்கள் அபிதவர்கள் சொல்கின்றன. இது கேட்டு இவன் சில பேர் சொல்கிறான் யாதவ பிரகாசன் அது வேதத்தில் அப்பிராப்தம் இது பேரையும் பேராது இது சிந்திக்கவே சிந்திக்காது இது தெரியும். போத அசித்தம் கதம் தத் பழமிக நிமிஷம் போத அசித்தம் போதமே ஞானம் ஞானமே உண்டாகல ஞானமே உண்டாகல என்று சமயத்தில் சிந்திக்காத சமயத்தில் கதம் தத் பழமிக நிமிஷம் எப்படி அதனுடைய பலத்தை நீங்கள் விவசாயிப்பீங்களோ அதே அவருடைய முதல்ல ஞானம் சிந்திச்சாதானே அதன் பிறகு அதுக்கு பலன் சிந்திக்க முடியும். குழந்தை பிறந்தாதான் பேர் வைக்கலாம், குழந்தை பேர் விட்டு பிறந்தது வந்து பேரை விசாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வேண்டியது சந்ததி, அந்த சந்ததி முதல்ல உண்டாகும்.
அதுதான் நோக்கப்பிரதான். ஏன்னா கிரகம் இருக்கலாம் அப்படின்றாலையும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் எதுக்கு, நம்ம வம்சம் தான் தவிர்த்திருக்கணும். அப்ப வம்சத்தை பார்க்கற பேருக்கு பேர் முதல்ல பேருக்கா நம்ம நோக்கம். அது மாதிரி ஞானமே வராத பேச்சு, அந்த ஞானத்தினால பலன் என்ன வரும்னு தெரிய போறாங்க முதல்ல. அதனால போத அசித்தவும் ஞானமே சிகிச்சாத நேரத்துல ரகம் தத் பலமிகள் இருக்கு. ரகம் எப்படி தத் பலம், அதனுடைய பலத்தை பத்தி வந்துருக்கு. இதை விமர்சிப்பானா விசாரிப்பானா, விசாரிக்கிறீங்க நீங்க, அது தவறு. சித்தவத்தியாரம் இல்லை, நாங்க வந்து பின்னாடி வரப்போவர்களை யோசிச்சு அதுக்கு அனுகுணமாக இங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றது தவறு. சில இடத்துல அது சரியா இருக்கலாம், ஆனா எல்லா இடத்துலையும் அந்த சரியா இருக்கவே இருக்காது. இந்த இடத்துல சர்வாசனா இருக்காது. ஏன் அப்படின்னாக்கா லோகத்துல ஒரு வஸ்துவை பார்க்கறதுக்கும் வேதத்துல ஒரு வஸ்துவை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. லோகத்துல பணம் செய்யும்போது நம்ம பிரத்யட்சமா பிரதிநிதினமும் நம்ம அனுபவிக்கிற கிடையாது. ஆனா வேதம்ன்றது அப்படி இல்லை. அது என்ன பண்றது வேதம்ன்றது அப்படின்னாக்கா நமக்கு தெரியாத பிரம்மம் அப்படின்னு ஒண்ணு சொல்றது. அந்த பிரம்மம்னு ஒண்ணு சொல்லி நமக்கு தெரியாத அந்த பிரம்மத்தினுடைய கல்யாணம் ஒன்று, நமக்கு தெரியாத பிரம்மத்தினுடைய கர்த்திருத்தம், அவன் சிருஷ்டிகர்த்தா, அவன் செயல் எப்படிப்பட்டது அப்படின்றது, நமக்கு தெரியாத நித்திய பூதி நீராவதி சொல்றது, நமக்கு தெரியாத மோட்ச ரூபத்தை சொல்றது, இப்படி எதுவுமே நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத விஷயம் நினைக்க முதல்ல அந்த வஸ்துவம் ஒரே தெரியும். அதன் பிறகுதான் அவருடைய குணங்களை தெரிஞ்சுக்கணும், அதன் பிறகுதான் அவருடைய தேவைகளை தெரிஞ்சுக்கணும், போட்டிகளை, அதன் பிறகுதான் அதுக்கு பிரமாணம் என்ன பலன் என்ன எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். ஆகவே ஆரம்பத்திலேயே தோஷம் வந்தாக்கா அதன் பிறகு பின்னாடி போய் வரும். அதனால இது சித்திக்காது, சித்தோஸ்காரம் ஆண்டியார் பின்னாடி வரப்போது நடத்திண்டு சித்தோஸ்பத்திய அது வந்துடும் நடக்க போகுது, அதை நினைச்சு நான் இங்கே நான் உத்தாரணம் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்கா அது தவறானது, அது சித்திக்கவே சித்திக்காது. போதா சித்தம் கலந்து பலனிகள் வந்துருக்கு சித்தவத்தார மாந்தியா. சரி, அதனால இப்போ முதல் அதிகாரத்துக்கும் நாலாவது அதிகாரத்துக்கும் அதாவது பிரம்மஜா பத்து சொல்லுங்கயா இப்படி ரெண்டு சூத்திரங்கள்னால என்ன சொல்லப்படுது அவ சொன்னாலோ அதை இப்ப சொல்லிட்டு அதனால அது சித்திக்காது. இனி ரெண்டாவது சூத்திரம் மூணாவது சூத்திரம் இருக்கு ஜென்மாந்தியாக சாஸ்திரியோட சோதல் என்று அதனுடைய விசாரத்தை காய்க்கிறேன். மத்தியது அந்த முதல் சூத்திரத்துக்கும் அல்லது நாலாவது சூத்திரத்தின் நடுவில் இருக்கக்கூடிய இரண்டாவது சூத்திரங்கள் அந்த மத்திய ரெண்டும் ரூபநாம பிரஜன விஷயம். ரூபம் அப்படின்னாக்க பிரபஞ்சத்து நீட்டிக்கிறது, அந்த பிரபஞ்சத்துக்கு பேர் இருக்கிறது, எது எடுத்து என்னென்ன பேரு, இவன் தேவன், இவன் மனுஷன், இது தாவம், இது பெரிய மிருகம் அப்படின்னு தான் நம்ம தேவைப்படுது. இப்படி ரூபம் ரூபத்தை கற்றுக்கிறது, அதுக்கு நாமாவது பிரதமான விஷயம், ரூபத்தையும் நாமத்தையும் சிருஷ்டி பண்ற விஷயம்ன்ட்டு அவள் எல்லாம் சொல்வார். எது அவா சொல்றாலோ வைக்கிறானோ அது தத்து மந்தம், அதுவும் மந்தம். மந்தம்னா என்ன இருக்கும், அது ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது, அந்த மாதிரி சொல்லவே கூடாது என்று சொல்றாங்க. அது நீச்சமான பலவத்தான கிடையாது, பலவத்தான ஹேதுவா சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா சத்தித்து அபேட்சித்து விபட விபஜனம் நோக்கிதம் நீச்சு சேர்த்து நீச்சு சேர்த்தவங்க இல்லை ஏராளமான விபரீதமெல்லாம் விசாரணை பண்ணக்கூடாது. சிதமான திருடமான எது இருந்தோ அதனால சொல்லணும். அது வந்து சொல்ல முதல்ல வந்து ராகப்பிரதோஷம் சுதேவன் ரெண்டாவது வகிலத்துல சர்வசக்தி சம்பந்தம் அனைத்து சக்தியோடு சேர்ந்தது இது என்ன சன்மனத்துவம் சத்து அப்படின்னு சொல்ல சப்தத்தினால சொல்லப்படக்கூடிய கேவலம் பண்ண அதுதான் காரணமா இருக்கும். பிரதானம் பிரதானம் என்ன இருக்கும் சாங்கியன் சொல்ற சத்தம் அஜத்தில் தமசு இந்த மூன்றோட கூடியும் பிரகதிக்கு பிரதானம் பேரு அது இல்லை அப்படின்னுட்டு ரெண்டாவது அதிகாரத்துக்கு அர்த்தம். மூணாவது அஜ்ஞாத அஜ்ஞாத சாதக தன்மாத்திரோத்தேஜேன
பிரம்மத்து தியானம் கதனி அப்படின்னு கேட்டுண்டு, அதாவது இது வரையும் பிரம்மே தெரியாது, தெரியாத பிரம்மத்துக்கு தெரிய பிரம்மே தெரியாது. நான் என்ன சொல்றான், முதல் சூத்திரத்தினால பலத்தை பத்தி விசாரிச்சு பண்ணிட்டான், ரெண்டாவது சூத்திரத்தினால ஜெயக்காரணமா தர்மாத்திரமான பிரம்மா இருக்கு அப்படின்னு சொன்னா, இது பிரம்மே தெரியாது. அது வந்து தெரியாத பிரம்மத்தை இப்ப விதிக்கிறது அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டு, அதை மூணாவது மந்திரம் சாஸ்திரத்தினால விதிக்கப்படுறது. அதனால என்ன சாஸ்திரத்தில் தான் சொல்லுகிறது, கதையை பதில் ஆகி சத்து தான் பழைய காலத்தில் சக்திக்கு முன்னாடி சச்சப்தவத்துவான ஒரு வஸ்து இருந்தது, அதுதான் லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறது அப்படின்னா உலகம் சொல்றது. ஆக இதெல்லாம் வந்து சுரோகராஜியர் என்ன சொல்றது, இந்த மாதிரி வரலாம் சொல்ற சொல்றா அப்படின்னு கண்டனம் பண்றது. இது யாதத்திராஜன் சொல்றாரு. அதே மாதிரி இதையும் சொல்றது, ரூப நாம பிரதான செய்யவும் ரூபம் ரூப பிரபஞ்ச காரணத்தம் விதியம், ரூபத்தோட கூடிய ஒரு பிரபஞ்சம் இருக்கு அதுக்கு காரணத்தன்றது ரெண்டாவது விதத்துல. மூணாவது விதத்துல என்ன சொல்றாருனாக்கா, சப்த பிரபஞ்சம். சப்தம் என்ன, நாமா பேரு பேரு யோகத்தில் வெளியே சிக்கப்படுறதோ அதுகளுக்கு எல்லாம் பேர் சொல்லப்படுகிறது, அது சப்த பிரபஞ்ச கற்பனம் பேர். அந்த கற்று தோன்றது காரணமா இருக்கிறது பிரம்மன் சொல்றது மூணாவது விதம். இப்படி இவா அத மாதிரி அர்த்தம் சொல்ற அப்படி சொன்னாக்கா அது தவறு, அதுவும் மந்தம்தான். ஏன் அப்படின்னா அபேட்சிதே உபயவிதம் பிரதி காரணத்து, இந்த ஒரு பதத்தினாலேயே ஒரு அபீரணத்தினாலேயே ஜென்மாத்தியாச்சு அந்த சூத்திரத்துல அர்த்தம் நினைப்பாரு. இப்படி அதுதான் அந்த வாக்கிய விஷய வாக்கியம் அந்த அபீரணத்தின் இடத்துல பிரபஞ்சங்கள்லாம் உண்டாச்சோ, எதனால ரட்சிக்கப்படுறதோ, எதனை போய் நயத்தை அடைகிறதோ, அதுதான் பிரம்மம், அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வர்ணன் வந்து பிருகுவுக்கு சொல்றார். இந்த மாதிரி உலகத்தோட கதி கைத்திரியோட கதி, அது சொல்ற சமயத்துல அது எப்படி சொல்றது, அந்த இந்த விஷயத்திலேயே தெரிஞ்சு வருது ரெண்டுமே, பிரபஞ்சமும் தெரிஞ்சு வருது, அந்த பிரபஞ்சத்தினுடைய நாமத்தை இல்லாம தெரிஞ்சு வருது பூட்டானி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு. அப்படி சொல்லிட்டு அதை வச்சுட்டு இதனால ஒண்ணு சொல்லப்படுறது, அதனால ஒண்ணு சொல்லப்படுறது அப்படின்னு தனித்தனியா பிரிக்கவே கூடாது. அபேட்சதே ஒரு சூத்திரத்தினாலேயே இவங்க ரெண்டும் சொல்லப்படுறது, அதாவது இந்த பிரபஞ்ச கற்பனை வரைக்கே ரூபம் ரூப பிரபஞ்ச கற்பனம், அது மாதிரி சப்த பிரபஞ்ச கற்பனம் ரூபம் நாம பேரு, இவர் ரெண்டுமே ஒரு சூத்திரத்தினாலேயே தெரியுதுன்னாக்கா இவர் ரெண்டு சூத்திரத்தினாலும் எதுக்கு தெரிவிக்கணும். இனிமேல் சாஸ்திரகாரால் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு பதத்தை சொன்னாலே போதும் அதனையே சுற்றி சொல்லுங்கனாக்கா ரெண்டு பதத்தெல்லாம் எடுத்துக்கணும். ஏன்னா கௌரவம் தேவையில்லாத வெத்தமா போதும், தேவையற்ற ஒரு சூத்திரத்தினாலும் எல்லாம் அறிஞ்சிட்டு ரெண்டாவது சூத்திரம் சொல்லணும், தேவையற்ற உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் அப்படின்றது போதும் திரு சொல்றது. அதனால ரூபநாம பிரஜன நகைகள் எப்படியும் சத்தம் அந்த, அது மட்டும் இல்லை இங்க வந்து சில இடத்துலாம் கதைகள்லாம் இருக்கு, இந்த கதைகள்லாம் வந்து காவியங்கள் புராணங்கள் அவைகள்லாம் எத்தனையோ இந்த மாதிரிலாம் சொல்லுகிறது, திருப்பி 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 உணர்ந்து போகும் அப்படின்னா புராணங்களுடைய லட்சணங்கள்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி இந்திய திருச்சுன்னா என்ன தவறு, ஏன்னா கேட்கிறவனுக்கு எவ்வளவு எவ்வளவு நம்ம திருப்பி திருப்பி சொல்றோமோ அவ்வளவு எவ்வளவு நமக்கு என்ன அர்த்தம் ஆயிடுவது, அதனால இது வந்து திருச்சா தோஷம் இல்லையே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சமாதானம் அது தவறு. இது வந்து நீங்க சொல்ற மாதிரி சாதாரணம் இல்லை, இது நீதி சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் சூத்திர ரூபின்னு எல்லாத்தையும் தவிர்க்கப்பட்டு பார்க்கணும். இதுல இப்படிதான் சொல்லணும், காவிய மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது. காவியங்கள்லாம் எத்தனையோ அலங்காரங்கள் கற்பனைகள் அவர்கள் இருக்கு, அதை விட்டுட்டு இந்த மாதிரி தனியா அதை அப்படியே ஏற்றுண்டு சாஸ்திரங்கள் சொல்றதுன்றது தவறானது. ஏன்னா ஒரு சூத்திரம் இருக்காக்க என சூத்திரங்கள்லாம் பாருங்க, அப்படி டூ வா இப்படின்னா இருக்கும்
ஒரு குத்து வயிறு அப்படின்னு ஒரு பதம், அந்த ச அப்படின்னா அது நாலு அர்த்தம் சொல்லுவோம், சு அப்படின்னா நாலு அர்த்தம் சொல்லுவோம், ஒவ்வொன்றுத்துக்கும் எத்தனையோ அர்த்தங்கள் வந்து இப்படி எத்தனையோ அர்த்தங்கள் வளர்த்து அதை அந்த மாதிரி சாஸ்திரத்துல போய் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கல்பிக்கிறது ஏதாவது விபரீதமான கற்பனை எல்லாம் பண்ணி காவியங்களை தகவல் சொல்ற மாதிரி கதைகள் எத்தனையோ வார்த்தைகள் வரலாம், அந்த மாதிரி இங்க சொல்றது எதிர்கூடவே கூடாது. அப்படி சொன்னாக்க எல்லாமே விபரீத லட்சணியா போயிடு. அதனால இங்க கற்பிக்கவே கூடாது, எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துக்கணும். சூத்திரதாரி எவ்வளவு யோசிச்சு பண்றீங்க, அப்படி யோசிச்சு பண்ணதுலயே எத்தனை காரணங்கள், எவ்வளவு சந்தேகங்கள், அப்படி எடுத்துட்டு நீங்க வந்து ஏதோ கதைகள் மாதிரி கற்பிக்கணும்னு சொல்லிட்டா எத்தனையோ தோஷங்கள் வந்துருக்கேன். அதனால நான் வயசு போடவே கூடாது. அது சொல்ற குமார வேசிகள் காவிய புராணாதிசு எல்லாம் வருது என்ன, அது எதாவது சந்தித்ததனாவது அங்க எப்படி நல்லா இருந்துட்டு போட்டோம், எப்படி நல்லா இருந்து போட்டோம், ஆனா இங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன்ன, இது வந்து நியாய நிபந்தனம், சூத்திரங்கள் சூத்திரங்கள் நடக்கா புரிஞ்சு போகும், அந்த சூத்திரங்கள் என்ன சொல்றதோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம போகணும். அதில் இந்த மாதிரி விரோதமான கற்பனைகள்லாம் பண்ணவே கூடாது. அதனால சத்தியத்தை விபல விபஜனம், இந்த விபஜனமே விபலம், பலமே இல்லாத விபஜனம் இருக்கிறது, அது நீதி சூத்திரே நான் உச்சிதம் நீதி சாஸ்திரம் இருக்கு. நீதி என்ன வெறும் நியாயம் வந்து அர்த்தம் இல்லை, நம்ம நீதி வெண்பாடுதான் அது மாதிரி இல்லை. நீதினாக்க நிர்ணயாத்மகமான ஒரு சாஸ்திரம், நிர்ணயம் பண்றது ஒவ்வொரு சூத்திரத்தையும் ஒவ்வொரு அதிகரணத்திலையும் பல விஷயங்களை நிர்ணயம் பண்ண போற சூத்திரக்காரர், அந்த மாதிரி சத்தத்துல இந்த மாதிரி கல்பனன்றது கூடாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதெல்லாம் சாதாரணமான ஸ்லோகங்கள், சாதாரணமான ஸ்லோகங்கள் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சொல்லுவோம், அதுலாம் அது ஒரு விஷயங்கள், இதெல்லாம் என்னன்னா அதுக்கு அனுபந்தியா இருக்கக்கூடியது, அனுபந்தம்னா என்ன அதுக்கு தொடர்ச்சியா இருக்கக்கூடியதுனால என்ன அது சொன்ன விஷயத்துல அங்கங்க எங்கெங்க சந்தேகம் வருமோ அவைகளெல்லாம் புரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சுவாமி குறித்து பார்க்கிறது. எப்படி இந்த ஸ்லோகத்துல யாதவ பிரகாசர் முதலான பிற மகத்தவர்கள் அவன் சொன்னதை இங்க கண்டிச்சு நம்ம சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட ஜெக சூத்திரம் இருக்கு, நாலு சூத்திரங்களுக்கும் என்ன அர்த்தம், முதல் சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம், இரண்டாவது சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம், அதுக்கு நாலு சூத்திரத்துக்கு அர்த்தம் சாக்கி இருக்கு, அதுதான் சரியான தரம். அதை விட்டுட்டு வேற எதுவும் போகவே கூடாது. அதனால இதுதான் சரியிருக்கும் இந்து ஸ்லோகத்தினால முடிச்சு ூபாமரண விஷய மந்தம் சத்யேபேஷிதேஜனம். அவதாரிகள் 26 ஸ்லோகங்கள், முதல் ஸ்லோகத்துல பெருமாளுக்கு மங்களாசாசனம் இல்ல, ஸ்ரீ ரங்கநாதனுக்கு, அதுவும் தன்னையும் அவரையும் சம்பந்தப்படுத்தி தனக்கு வேதாந்தாச்சாரியர் வேதாந்த தேசிகள் அப்படின்னு அந்த ரங்கநாதன் பேர் கொடுப்பான். லோகத்துக்கெல்லாம் பேரையும் ரூபையும் கொடுக்கக்கூடிய பகவானோட ரங்கநாதன் எனக்கும் ஒரு பேர் கொடுத்தான், அந்த ரங்கநாதனுக்கு நான் இந்த சமஸ்தத்தை ஆரம்பித்தேன், எனக்கு வேதாந்த தேசியம் பேர் கொடுத்ததுனால அந்த சப்தம் என்ன அர்த்தம், வேதாந்தத்துக்கு ஆச்சாரியர்கள் அர்த்தம், அது இந்த கிரந்தம் வந்ததுனால கொடுக்கிறேன்னு இரண்டாவது ஸ்லோகத்தினால ஆச்சாரிய மந்திரம் என்று தன்னுடைய ஆச்சாரியர் அத்தில்ல அவருடைய ஆச்சாரியர் ஆச்சிய வரதாச்சாரியர் நடாது பெருமாள் இவ்வாறு ரெண்டு பேருக்கும் நான் வந்து சொல்லி சொல்றேன், அவரால்தான் எனக்கு எல்லாம் கிடைச்சது, அவ ரெண்டு பேர் தான் என் வரத்தை விட்டா, அவ சொன்னதுதான் நான் சொல்றேன்னு கேட்டு மூணாவது ஸ்லோகத்தினால இந்த மாதிரி இந்த சாஸ்திரம் எதுக்கு, இதெல்லாம் நிறைய பேருக்கு நீ பிரயோஜனம் பண்ணி அதே போடணும், இந்த அதிகாரசாரால் எழுதுனா என்ன பிரயோஜனம்னாக்கா அதை சில அதெல்லாம் மந்தமா இருக்கும் ஆட்சேபங்கள், சில பேர் ஏராளமான கேள்வி கேட்பா நம்ம சித்தாந்த பேர்ல, அதை அத்தனைக்கும் பதிவு சொல்லணும், சில சில அதிகாரங்களை இது வேண்டவே வேண்டாமே, இது சங்கடம் இல்லை, ஏதோ ஒரு அத்தியாயத்தை சொல்ல வேண்டியது இந்த அத்தியாயத்தை சொல்றாரு அப்படின்னா எத்தனையோ கேள்வி வரும், அதுக்கெல்லாம் பதிவு சொல்லணுன்றதுக்கோசரம் இந்த மூணாவது ஸ்லோகத்துல நான் இந்த அறிவு பேராளர் பண்றேன்னு. நாலாவது அறிவு ஸ்லோகத்துல யாரி இந்த ஜந்தத்துல நான் முழுக்க படிக்காம இருக்கலாம்,
ஏன்னாக்கா இது வந்து கம்பீரமான சாகரம் சமுத்திரம், ஆதரவு எல்லாத்தையும் யாராலும் எடுத்து தர முடியாது. பிரம்ம பிரம்மத்தை யாரால் தெரிஞ்சுக்க முடியும், பிரம்மகாண்டத்தினுடைய சுரூபத்தை யாரால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஏதோ ஒரு முத்து கொண்டு வந்தா கூட அதை எடுத்து எல்லாரும் எப்படி ஆரத்தில் எடுத்துக்கா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை விண்மாத்திரம் தரிசனம் திட்டில இந்த வழியை காமிச்சிருக்கு, கை காமிக்கிற வழி அந்த மாதிரி ஏதோ நான் கோரிச்சு காமிக்கிறேன். அப்படி இருந்தா கூட நான் வந்து சொன்னேன். அஞ்சாவது ஸ்லோகத்துல மீமாம்சா சாஸ்திரத்துல பூர்ணிமாம்சிலையும் காலா தேவதா காண்டத்திலையும் என்ன சொல்லப்படுறது அப்படிங்கிறத இங்க சொல்லும் இருக்க. அதாவது பன்னெண்டு அத்தியாயத்துடைய அர்த்தம், அதுக்கப்புறம் நீங்க நாலு அத்தியாயங்கள்ல என்ன சொல்ற சந்தர்ஷ காண்டம் அது அது அஞ்சாவது. ஆறாவது இந்த ஆறாவது இந்த இதுல வேதாந்த சாஸ்திரத்துல அதாவது பிரம்மஜித்யாசா அப்படிங்கிற அசத்தம் என்ன அர்த்தம், ஏன்னா ஆபாத பிரதிதி வருது. கர்மகாண்டத்துல என்ன அர்த்தம், பிரம்மகாண்டத்துல என்ன அர்த்தம், தோராயமா அர்த்தம் இருந்தாலும் கூட்டிட்டு வரணும் கூட்டு. அதனால ஆபாத பிரதிதி வருது, அந்த ஆபாத பிரதிதிக்கு அர்த்தம் வரணும். ஆபாத பிரதிதிக்கு அர்த்தம் தெரிஞ்சாக்கா ரெண்டுத்திலையுமே விசாரம் பண்ணணும். ஏன்னா கர்மகாண்டத்தை விசாரம் பண்ணிட்டு தான் பிரம்மகாண்டத்தை விசாரம் பண்ணணும். இப்படி ஆரம்பிச்சதுனால கர்மகாண்டமும் பிரம்மகாண்டமும் ஒரே சாஸ்திரமா இருக்குது, ஐக்கிய சாஸ்திரம் அப்படின்னு ஆரம்பிச்ச விசாரம் பண்றது. ஏழாவது ஸ்லோகம், எட்டாவது, ஒன்பதாவது, பத்தாவது, பதினொன்றாவது, பன்னெண்டாவது, பதிமூணாவது, பதினாலாவது, இப்படி பதினாலு ஸ்லோக பர்யந்தம் இந்த பூர்வமீமாம்சா சாஸ்திரமும் உத்தரமீமாம்சா சாஸ்திரமும் ஒரே சாஸ்திரம் அப்படின்னு நம்ம பண்ணின ஐக்கிய சாஸ்திரம். அதாவது கர்ம ஜிஜ்ஞாசையை ஆரம்பிய அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்தா இச்சேவந்தம் சங்கதி விஷயம் விசிஷ்டாக்கிரமம். இது நான் சொல்லல, ரிஷிகாரர் போதாயனர் சொல்லிட்டார். இப்படி நான் சொன்ன விஷயங்கள நாங்க சொல்றதை தவிர்த்து பாஷ்யகாரர் எதையுமே கல்பிக்கலை அப்படின்னு பேச முடிச்ச ஐந்தாவது ஸ்லோகத்துல சங்கர்ஷ காண்டம் யாரு பண்ணான், பராசர பட்டரோ ராசகிருஷ்ணன் பண்ணேன்னு சொன்னார், போதாயனரோ வந்து இவர் ஜெயமணி பண்ணதுன்னு சொன்னார். இப்படி எப்படி விரோதம்னாக்கா ஒரு தாத்தர்யம் இருக்கு. இவர் சொன்னது தெரியும்னாக்கா அதை உபச்சாரமா எடுத்துக்கணும், அவர் சொன்னது சரின்னா இவர் சொன்னதை உபச்சாரமா எடுத்துக்கணும். மற்றபடி விரோதமே கல்பிக்கக்கூடாது, ஒருத்தர் தவறு இன்னொருத்தர் சரின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சார். பதினாறாவது ஸ்லோகத்துல இந்த சூத்திரங்களுடைய சங்கே என்ன, சுபாஷீகி 545 சுபாஷீகி கடமையாவது சங்கையில அதை சொல்லிச்சு. அதிகரணங்களுடைய சங்கே 156 சின்மங்கி ஞானரோகமானது ஞானகாண்டம் அதனால சின்மையின் சரிச்சாது. அதன் பிறகு பதினேழாவது ஸ்லோகத்துல நாலு அத்தியாயத்தையும் பூர்வத்விகம் உத்தரத்விகம் சித்தத்விகம் சாத்தியத்விகம் விஷயத்விகம் விஷயத்விகம் பிரித்து அதை விசாரிச்சு சொன்னார். பதினெட்டாவது ஸ்லோகத்துல ஒவ்வொரு பாகத்திலையும் என்ன அர்த்தம் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாவது 19வது ஸ்லோகத்துல எல்லாமே பிரம்ம விசாரம் சொல்லியே, இது சாதனத்தை பற்றி விசாரம் பண்றது, அர்ச்சனாதிபதியை பற்றி விசாரம் பண்றது, நலத்தை பற்றி விசாரம் பண்றது அப்படின்னு சொன்னாக்க பிரம்ம விசாரமும் அதுக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்துடுறது. அது எப்படி வரும், பிரம்மத்தை தான் விசாரம் பண்ணணும், அதுக்கு இதெல்லாம் இருக்குது விரோதமா இருக்குது, பிரம்ம விசாரத்தை விட்டுட்டு எங்கெங்கயோ குறைஞ்சுன்னா சொல்லி கேட்டாக்கா அப்படி இல்லை, எல்லா பாதங்களிலையும் சொல்லப்பட்டது பிரம்மந்தான். அது எப்படின்றதை பற்றி அழகான பதங்கள் சிறப்பாக சனித்தகா அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா பாதங்களுக்கும் பிரம்மத்தை சொன்ன இருபதாவது ஸ்லோகத்திலையும் 21வது ஸ்லோகத்திலையும் இந்த ஆச்சாரியனை அடைந்து அதாவது இந்த சாரியத்தில் பிரவர்த்திக்கிறத பற்றி 20வது ஸ்லோகத்தில் சொன்னார். ஆசையினாலே இவன் பிரவர்த்திக்கிறான், விதியினால வேதாத்தியனம் பண்றான், ஆசையினாலே இந்த சாரிய மீமாம்சா சாஸ்திரத்தில் பிரவர்த்திக்கிறான். முதல்ல தேவினியின் பண்ணது, அடுத்தது சங்கரக காண்டம் தேவதா காண்டம், அதன் பிறகு பிரம்மகாண்டம் தோற்றிக்கிறான். ஆனால் காலசுக்கரம் இது கலியுகம், கலியுகத்துல எல்லாருக்கும் பலம் இருக்கிறது இல்லை, புத்தி இருக்கிறது இல்லை, பிராமம் சரியா இருக்கிறது இல்லை, இதுல எவ்வளவோ இல்லங்கள் இருக்கு. அதனால பயந்துண்டு எல்லாரும் என்ன பண்றாங்கக்கா அந்திமமான சாரீர சாஸ்திரத்தை வாசிச்சிருக்காங்க அப்படின்னு அங்க சாதிச்சார். 21வது ஸ்லோகத்துல அப்படியானாக்க ஆசைப்பட்டு தானே படிக்கிறான், ஒன்றுதான் சம்ஸ்கிருதம் தெரியும், தானே புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு போட்டுக்கேன், எது போகிறோம் ஆச்சாரியர்கிட்ட போனான் அப்படின்னு நான் கேட்டுட்டு ஆச்சாரியர்கிட்ட போனாதான்
நல்லது கிடைக்கும். ஆச்சாரியவான் புருஷோ வேதம் சொல்றது வித்யா உபகோசன வித்யை ஆச்சாரியா சாதித்தம் பிராபதி. ஆச்சாரியன் பேர் உபதேசம் வாங்கிட்டாதான் சாது சாதுத்தம் உத்தமமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஆச்சாரியர்களுக்கெல்லாம் போய் தெரிஞ்சு கொடுக்கும் அப்படின்னு 21வது ஸ்லோகத்துல கருத்து. 22வது ஸ்லோகத்துல இந்த சதுசூத்து சொல்லியோ அது சாஸ்திரார்த்த பிரார்த்தனத்துக்கு வந்தது அப்படின்னு நாலு ஸ்லோகத்தினால நாலு சூத்திரத்தினால ஒரு சூத்திரம் சித்தேயத்தி, 2வது சூத்திரம் லட்சணத்தினால ஞானம், 3வது சூத்திரம் பிரமாணம் இருக்கு, 4வது சூத்திரம் பலம் இருக்கு அப்படின்னு திருப்பாச்சு. இன்னும் சிலது அது வராதுன்னு சொன்னாச்சா அந்த ஆட்சே உங்க பட்சத்தை ஒத்துண்டே கூட நாங்க எடுத்து பதில் சொல்லுவோம் அப்படின்னு 23வது ஸ்லோகத்துல சாதிச்சு. 24வது ஸ்லோகத்துல அவர் வந்து இந்த விஷயத்தை சாதிச்சு பாதங்கள் எல்லாம் ரெண்டு ரெண்டு பாதம் இருக்கோல்லையோ நாலு அதிகாரம் இருக்கோல்லையோ முதல் ரெண்டு அதிகாரத்தினாலும் என்ன சொல்லப்படுறது அடுத்த ரெண்டு அதிகாரத்தினாலும் என்ன சொல்லப்படுதுன்னு பேட்டிக்காக சொல்றது சாதிச்சு. பேட்டிக்கை இது ஒரு சக்தி அது ஒரு வெற்றி. முதல் ரெண்டு அதிகாரம் ஒரு விஷயம் என்னது வித்து ஞான விஷயம், அடுத்த ரெண்டு பத்தி வைபல்யம். வைபல்யம் வந்துருமோ கேட்டாக்க கிடையாது, பணம் வரும், பணம் வரும். அனுமானத்தினால வந்தா சாஸ்திரம் விபலமாகிறது, அதனால சாஸ்திரத்தினால வந்தாலும் சபலமாகும். அதே மாதிரி இந்த பிரம்ம வித்திய சித்தமான பிரம்மத்தை தெரிந்து இந்த பிரம்ம வித்திய ஞான ரூபமா அனுஷ்டித்தாக்க அவனுக்கு மோட்ச ரூபமான பலன் தரம் குருகாரத்தையும் கிடைச்சிடும் பிரம்மத்தை அப்படின்னு அதை கழிச்சு முடிச்சுட்டோம். கூடவே இந்த சதுசூத்தியில முதல் சூத்திரம் மாத்திரம் சாஸ்திர ஆரம்பமா இருக்கு, மீதி மூணும் சாஸ்திரம் வேணும் மேகநாதாரி ஆச்சாரியர்லாம் சொன்னான் அப்படின்னு கேட்டேன். 25வது ஸ்லோகத்துல ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் அபிப்பிராயம் தன்னை பத்தி இது பண்ணிக்கிறார். அத்தனை ஆச்சாரியர்களும் ஒரே மாதிரி சொல்றார், நாலு சூத்திரங்களும் சதுசூத்திரி நாலு சூத்திரங்களும் சாஸ்திராரம்ப சமர்த்தனம்ட்டு சேனேஸ்வராச்சாரியர், அதே மாதிரி வரதநாராயண பட்டாரியர், அது மாதிரி சுதர்சன சூரியர், அதன் மாதிரி விஷ்ணு சித்தர், தன்னுடைய ஆச்சாரியரான அப்பிள்ளார், இவா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றதுனால இதையே ஏற்றுக்கணும் அப்படின்னு முடிச்சுட்டு இந்த 26வது ஸ்லோகத்துல யாதவ பிரகாசன் முதலானவாள்லாம் அபூர்வம் சித்திரமா கற்பிக்கிறார். நம்ம முதல் சூத்திரத்தை சொன்னதே கடைசி சூத்திரார்த்தமாகவும், கடைசி சூத்திரத்தை சொன்னதே முதல் சூத்திரார்த்தமாகவும் அவள் எல்லாம் விசாரம் பண்றா. அப்படி பண்ணாக்காது தவறு, அந்த விசாரமே வராதது. அதே மாதிரி 2வது சூத்திரத்தையும் 3வது சூத்திரத்தையும் விபரீதமா ரூபகல்பனம் நாமகல்பனம் ரூப பிரபஞ்ச கல்பனம் ரூப நாமகல்பனம் அப்படின்னு அவ சொல்றாரு, அது தவறது அந்த மாதிரி சொல்றதுன்றது எங்கேயுமே இல்லை. ஒரு சூத்திரத்தினாலே தெரியுது, ரெண்டு சூத்திரத்தினாலும் இருக்கு, இந்த மாதிரிலாம் கற்பிக்க கூடாது அப்படின்னுட்டு இந்த அவதாரியை முடிச்சுட்டேன். நாளைக்கு நாங்கள் இந்த மாதிரி இதை முடிஞ்சது அவதாரிகள் சாஸ்திரத்தை நாளைக்கு ஆரம்பித்து பார்த்தோம். ஹரிதாசிர சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.